ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். லவ் பண்ணுற பர்சன் என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடி இல்லைன்னு சொல்கிறாரு. வல்கரான வார்த்தைகளால் திட்டுறாரு. முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னோடய லவ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. நான் ஒரு நல்ல பர்சனை தான் காதலிக்கிறேன், ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ தான் பேசினாலும் அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு பர்சனை விட்டு என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாது. எனக்கு அந்த பர்சன் தான் வேணும், அதுவும் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களுமே பார்த்திங்க அப்படின்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது, ஸோ இந்த தருணத்தை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவங்களுடைய மனநிலையை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். உங்களை ஒருத்தவங்க எந்த அளவுக்கு பயங்கரமான முறையில் வெறுத்தாலும், ஆல்ரெடி நீங்கள் அவங்க மனசில் பதிஞ்ச ஒரு பர்சன் தான். ஓகேங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு ஓகே சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்க பர்சன் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, இதுக்கு முன்னாடி அவங்க உங்களுடைய ஆள் மனசில் பதிஞ்ச ஒரு பர்சன் தான். அதே மாதிரி அவங்களுடைய ஆள் மனசில் நீங்களும் பதிஞ்சு இருந்தீங்க, இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ரொம்ப சுலபமாகவே அந்த ஒரு பர்சனுடைய மனசில் உங்களுடைய தாட்ஸை பதிய வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் சிந்தனை பண்ண வைக்க முடியும். புரியுதுங்களா? உங்களோட தாட்ஸ் என்னவோ அதை அவங்களுடைய மனசில் சேவ் பண்ணி விட முடியும். சரி, ஓகே, இப்போது எப்படி அந்த பர்டிகுலர் பர்சனுடைய மனசில் நம்மளுடைய கருத்துக்களை சேவ் பண்ணி வைக்க முடியும், எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பாருங்கள், நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய அந்த பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்கு பொறுமையாக இருந்தே ஆகணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு திங்க் பண்ணதீங்க, 6 மாதம் ஆயிடுச்சு ஆனால் என்னோட மனநிலையில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, எனக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்காதீங்க. ஓகேங்களா? வீட்டு சைடில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயுமே எனக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்டேயுமே நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு சண்டை போடாதீங்க, காம் ஆயிடுங்க. ஓகேங்களா? மெடிடேஷன் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, டீப்பாக ரொம்ப நல்லா காமாக தூங்குங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக தூங்குங்க. உங்கள் கிட்டே இருந்து ஒரு விஷயம் உங்களை விட்டு போகிற மாதிரி தோணுதா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்கள் கண்ணுக்கு தென்படுதா, உடனே நீங்கள் டீப்பான தூக்கத்துக்கு போங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குளிங்க. ஓகேங்களா? ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள், ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். 21 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்க. எழுந்திருச்சு ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. குளிக்கிறது இதெல்லாமே அப்புறமா பண்ணிக்கலாம். எழுந்திருச்ச உடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. அப்போ நீங்கள் அழகான ஒரு காமான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் வேணுமோ அந்த பர்சன் கூட நீங்கள் அழகான தருணங்கள் எல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காமெடியான சில விஷயங்களெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையுமே நினைவுபடுத்துங்க. உங்கள் மனக்கண் முன்னாடி ஓட விடுங்க. சில விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், அந்த தடவை கூட நம்மளை சிரிக்க வைக்கும் அந்த நினைவுகள். ஓகேங்களா? அதே மாதிரி நினைவுபடுத்தி நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க. புரியுதுங்களா? வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஸ்மைல் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அதுவும் அவங்களுடைய நினைவுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தோஷமாகி மனசு முழுக்க நீங்கள் சிரிக்கணும். ஓகேங்களா? சந்தோஷமான ஃபீலிங்கை கொடுங்க. தொடர்ந்து 21 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, அவங்களுடைய அழகான நினைவுகளை மட்டும் நினைவுபடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க. மறுபடியும் தூங்காதீங்க, உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க. நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன், எப்போ நடக்கும், எப்போ நடக்காதோ, என்னடா ஒன்றுமே நடக்கலை அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. லெஜிட் கோ பண்ணிவிட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுருங்க. சூன்லி அந்த பர்சன் கிட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மேரேஜுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொன்னால் வாண்டடாக அவங்களே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க.
சரிங்களா? இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருந்த அழகான தருணங்களை எல்லாம் நினைங்க, ஓகேங்களா? அடுத்தது 21 பண்ணி முடிச்சிட்டிங்க, சூப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்சனை நேரில் மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருப்பாங்க, அப்போது அவங்களோட கண்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள், மனசில் ஐ லவ் யூ சொல்லுங்கள், ஓகேங்களா? அவங்களோட கண்களை பார்த்து ஃபேஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்துட்டு பேரண்ட்ஸுடைய கண்களை பார்த்து சிரிக்கிறீங்க? சிரிக்கிறதே கிடையாது. அவங்க கேள்வி கேட்குறாங்களா, ஏதோ ஒரு பக்கம் திரும்பி நின்றுட்டு ஆ அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. ஏன்னா குற்ற உணர்வு, ஓகேங்களா? ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது, அதனால குற்ற உணர்வு. காதலிக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேச பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் 21 இதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி போய் நில்லுங்க, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள், மனசளவில் ஐ லவ் யூ சொல்லுங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண் கூட பார்க்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் மனசளவில் அவங்கள ரசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த 21 ரசிக்கிறீங்க இல்லையா, அதுவே மேனிஃபெஸ்டேஷன் தான். நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் கேட்கலாம், எனக்கு இது வேணும் அது வேணும் எதை வேணால் நீங்கள் கேட்கலாம், அப்போது அதை நீங்கள் ரசித்தா போதும், அது மேனிஃபெஸ்டேஷன் தான். அது சூன்லி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா வந்து நிற்கும். நீங்களே அது வேண்டாம், எனக்கு சிச்சுவேஷன் பிரச்சனை இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே நகர்ந்து போனீங்கனாலும் அது உங்களை தேடி கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை விட்டு எங்கேயுமே போகாது, உங்க லைஃப் லாங் உங்க கூடவே டிராவல் பண்ணும், ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க, ஸோ நீங்களும் சக்சஸ் அடைவீங்க அப்படிங்கிற வெளியில வரணும், மனக்குழப்பம் வந்து என்ன தாக்கிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.